வணக்கம் ரசிகர்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டாப் ஆக்டர்ஸுடைய மந்த்லி மூவி லிஸ்டோட ஹிட்டார் ஃப்ளாப் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கண்டென்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி ஒரு டாப் ஹீரோன் இருந்தார்னா அவரை பற்றி நம்ம எல்லாருமே வந்து அணுவாக வந்து நிறைய விஷயங்களை வந்து பார்த்துட்ருப்போம். அந்த மாதிரி வந்து ஒரு டாப் ஹீரோக்கு ஜனவரி மாதம் எத்தனை படங்கள் வந்திருக்கு, அந்த படங்களில் எந்த படம் நல்லா ஹிட் ஆகியிருக்கு அப்படின்ட்டு ஆரம்பித்து பிப்ரவரி மார்ச் மேன்னு சொல்லிட்டு டிசம்பர் வரைக்கும் அந்த 12 மாதத்துக்கான படங்களையும் தனித்தனியாக பட்டியலிட்டு பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த கண்டென்ட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எல்லா மாதத்தையும் நம்ம சொல்லி ஒரு படங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மாதம் வந்து ஒரு ஹீரோக்கு லக்கியாக இருந்திருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தோணும். எந்தெந்த மாதம் எந்தெந்த ஹீரோக்கு லக்கியாக இருக்குன்றத நம்ம இந்த வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். அதே மாதிரி எந்தெந்த மாதத்தில் அதிகமான படங்கள் வந்திருக்கு, அதிகமான வெற்றிகள் கிடச்சிருக்கு, அதிகமான தோல்விகள் கிடச்சிருக்கு அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம இந்த சீரீஸை கண்டினியூ பண்ணும்போது இல்லை கிளீனாக தெரியும். ஆக்சுவலி நம்ம நிறைய வீடியோக்களில் மூவி ஹிட்டார் ஃப்ளாப்னு பல பேர் பண்ணி பார்த்துட்டு இருப்போம். அதுக்கப்புறம் தீபாவளிக்கு வந்த படங்கள், பொங்கலுக்கு வந்த படங்கள், இன்னும் நிறைய கண்டென்ட்ல பார்த்துட்டோம். இந்த கண்டென்ட்லேயே வீடியோ பண்ணி பார்த்துருவோமே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய ஃபேவரட் ஆக்டருக்கு எந்தெந்த மந்த் வந்து என்னென்ன மாதிரியான ஹிட்ஸ் கிடச்சிருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வீடியோவை மட்டும் இல்லாமல் இன்னும் சில சுவாரஸ்யங்களும் இந்த கண்டென்ட் நீங்கள் கண்டினியூவாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வரும். சரி ஓகே, இது ஒரு சீரீஸ் ஆரம்பிக்கும் போது நம்ம எப்பவுமே ஒரு இன்ட்ரோ கொடுப்போம். அந்த மாதிரியான கொடுத்த இன்ட்ரோ தான் இந்த கண்டென்ட்ல நம்ம முதல்ல பார்க்க போகிற ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சியான் விக்ரம் தான். விக்ரமுடைய ஃபிலிமோகிராஃபியில் அவருக்கு ஜனவரி மாதத்தில் முதல்ல ரிலீஸ் ஆன படம்னு பார்த்தீங்கன்னா, 93 வருஷம் ஜனவரி மாதம் 27 துருவம் அப்படிங்கிற படம் வந்திருக்கு. ஆக்சுவலி இது ஒரு மலையாள படம் தான். இந்த படத்தில் மம்முடி தான் மெயின் ஹீரோ, பட் நம்ம விக்ரமன் நடிச்சிருப்பாரு. அதே சமயம் இந்த துருவம் படம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிளாக் பஸ்டர்டே சொல்லலாம். அடுத்ததாக 97 வருஷம் ஜனவரி மாதம் 18 இந்திரபிரஸ்தம் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலி இங்கேயும் மம்முடி தான் ஹீரோ, நம்ம விக்ரமன் நடிச்சிருப்பாரு இந்த படத்தில். இந்த படம் ஒரு நல்ல எதிர்பார்ப்பில் வந்தாலும் ஒரு ஃப்ளாப் படம் தான் சொல்லணும், ஏன்னா பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த படம் போல. அடுத்ததாக 99 வருஷத்தில் ஜனவரி 15 ஹவுஸ்ஃபுல் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலி இந்த படத்திலையும் பார்த்திபன் தான் மெயின் ஹீரோ, நம்ம விக்ரம் வந்து நடிச்சிருப்பாரு. இந்த ஹவுஸ்ஃபுல் வந்து ரிவ்யூலாம் நல்ல பேர் வாங்கியிருந்தாலும் தியேட்டரில் அந்த அளவுக்கு பெருசாக போகலன்னு சொல்லலாம். அதே சமயம் வந்து சில பேருக்கு இந்த படம் ஒரு ஹிட் படம் மாதிரி தெரியும், பட் பார்த்திபனும் வந்து நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காரு இந்த படம் பெருசாக போகலன்ட்டு. ஆக்சுவலி அவர் ஃபிளாப்ன்ற மாதிரி பேசுறாரு, பட் தியேட்டரிக்கல் ரேஜ் அப்படிலாம் வச்சு பார்க்கும்போது ஓரளவுக்கு ஆவரேஜ் நம்ம சொல்லலாம். அடுத்ததான் 2003 வருஷம் ஜனவரி 11 தூள் படம் ரிலீஸ் ஆகுது. நம்ம விக்ரமுடைய இந்த தூள் படத்தை பற்றி சொல்லி தர வேண்டிய அவசியம் கிடையாது. அப்புறம் நம்ம விக்ரம் முதல் முறையாக ஹீரோவாக நடிச்சு பொங்கலுக்கு வந்த படமும் இதே தான். அதே மாதிரி ஜனவரி மந்த்ல முதல்ல ரிலீஸ் ஆன படமும் இதுதான். அதுவே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிளாக் பஸ்டா இருக்கு. அடுத்ததான் 2008 வருஷம் ஜனவரி மாசம் 14 பீமா படம் ரிலீஸ் ஆகுது. நல்ல ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லயே வந்த படம், பட் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா போனாலும் தியேட்டர் கிட் ரேஞ்சில ஒரு ஆவரேஜ் இட்டுங்கிறது இட் ரேஞ்சிட்டே சொல்லலாம். ஆனா பினான்சியலா இந்த படத்தையும் ஃபிளாப் ரேஞ்சுக்கெல்லாம் பேசிட்டு தான் இருப்பாங்க. அடுத்ததான் 2015 வருஷம் ஜனவரி மாசம் 14 ஐ படம் ரிலீஸ் ஆகுது. ஐ படம் ஒரு மிகப்பெரிய பட்ஜெட். ஆக்சுவலி இந்த பட்ஜெட்டுக்கு அவ்வளவு பெரிய ப்ராஃபிட் தரலனாலும் பட்ஜெட்டுக்கு மேல ப்ராஃபிட் கொடுத்து ஐ படம் வந்து நிறைய பேர் பிளாக் பஸ்டர் மாதிரி பேசினாலும் சில பேர் வந்து சரியா போலலாம் சொன்னாலும் என்னோட ஒரு வெர்டிக்கா நான் கண்டிப்பா சூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததான் 2018 வருஷம் ஜனவரி 12 ஸ்கெச் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்கெச் படம் மூவி ரேஞ்சில் நிறைய பேருக்கு பிடிச்ச படம் சொல்லலாம். ஆனால் தியேட்டரிக்கல்ல இப்போ விக்ரமுக்கு இருந்த மார்க்கெட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றிங்கிறது அடையலன்னு தான் சொல்லணும். ஆனாலும் ஸ்கெச் படத்தோட பட்ஜெட்டுக்கு அண்ட் எக்ஸ்பெக்டேஷனுக்குலாம் இந்த படம் தியேட்டரிக்கல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுன்றது கண்டிப்பாக வந்து ஆவரேஜ் இட்டுன்றது இட் ரேஞ்சிட்டே நான் சொல்லுவேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விக்ரமுடைய ஜனவரி மாதத்தில் ரிலீஸ் ஆன படங்கள் பார்க்கும்பொழுது 7 படங்கள் வந்திருக்கு நம்ம விக்ரமுக்கு ஜனவரி மாதத்தில். ஆக்சுவலி ஜனவரின்னு சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா பொங்கல் அண்ட் குடியரசு இதுதான் மோஸ்ட் ஆஃப் வந்து ரிலீஸ் டேட்டாக இருக்கும். அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு 6 படங்கள் நம்ம விக்ரமுக்கு வந்து பொங்கல் டேட்டையே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வந்திருக்குன்னு சொல்லலாம். ஒரே ஒரு படம் துருவ மட தான் குடியரசுக்கு வந்திருக்கு, அதுவும் நல்ல வெற்றி. ஆனால் ஜனவரி மாதம் பொங்கலை பேஸ் பண்ணி வந்த மீதி இருக்க 6 படத்தில் வந்து தூள் மட தான் ஒரு மிகப்பெரிய வெற்றி, சூப்பராக அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஐ படத்தையும் சொல்லிக்கலாம். ஆனால் மீதி இருக்கிறலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சுமாராக தான் போயிருக்கு. ஸோ அப்படி இப்படின்னு பார்க்கும்போது நம்ம விக்ரமுக்கு ஜனவரி மாதம் 7 படம் வந்து அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய சொதப்பில் ஏற்படுத்தாம அவருக்கு ஒரு நல்ல மாதமாகவே இருந்திருக்குன்னு சொல்லலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விக்ரமுடைய ஜனவரி மந்தை பார்த்துட்டோம். அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வந்து அடுத்தடுத்த மாதங்கள் வந்து விக்ரமுக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் பல ஹீரோக்கள் டாப் ஹீரோக்கள் இருக்காங்க. எல்லாருக்கும் கண்டினியூவாக இந்த வீடியோஸ் வந்து வந்துட்டு இருக்கும். இந்த கண்டென்ட்டை வந்து மோஸ்ட் ஆஃபாக நான் பண்ணுறதுன்றதோட தமிழ் நட்சத்திரத்தில் இருக்க மேம் தான் வந்து பண்ணுறதா இருக்காங்க. ஸோ அவங்களோட வாய்ஸில் வந்து இந்த கண்டென்ட்டில் நிறைய வீடியோக்கள் வரும். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிறேன். நான் முடிஞ்ச நடுவில் வந்து சில வீடியோக்கள் பண்ண பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா கன்ஃபார்ம்டாக வந்து ஆக்சுவலி ஒரு ஹீரோவோட 12 முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஹீரோக்கு எந்த மாதம் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ பண்ணுறேன். அப்புறம் இது இன்ட்ரோ கண்டென்ட் அப்படின்றதுனால தான் நம்ம அப்கமிங் ஸ்டாரில் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இந்த கண்டென்ட்டில் வரப்போகிற வீடியோக்கெல்லாம் நம்மளுடைய செகண்டரி சேனலான சினிமா குதிரையில் தான் வந்து கண்டினியூவாக வந்து போஸ்ட் ஆகும். ஸோ நம்ம அப்கமிங் ஸ்டாரில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து சினிமா குதிரை சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ கண்டினியூவாக இந்த கண்டென்ட்டில் வீடியோ பார்க்க விரும்புகிறவங்க நீங்கள் நம்மளுடைய செகண்டரி சேனலான சினிமா குதிரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஆக்சுவலி அந்த சேனலோடங்கெலாம் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். சினிமா குதிரைக்கும் சப்போர்ட் பண்ணி அங்கேயே வந்து பார்த்துங்கன்னு சொல்லிட்டு நான் இத்தோட இந்த வீடியோ முடிச்சுட்டு உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.